வணக்கம் குருஜி. நேரம்? ஹலோ மேடம். வணக்கம்மா, எங்கிருந்து அழைக்கிறீங்கம்மா? என் பையனுக்கு கேக்குறோம் மேடம். பையனுக்கு கேக்கணும், பிறந்த தேதி சொல்லுங்க. 18/11/2004 மேடம். 18/11/2004 19/11/2004 2/27 விடிய காலம் வரும் மேடம். 2/27 விடிய காலை பேசுங்க. மகரம் அவிட்ட நட்சத்திரம் மேடம். மகரம் அவிட்ட நட்சத்திரம் மேடம். அவிட்ட நட்சத்திரம். ஐயா இருக்காங்க, பேசலாம். என்னமா அவிட்ட? வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள்மா. ரொம்ப நன்றி சார். உங்கள்கிட்ட ரொம்ப வருஷமா பேசணும்னே ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் சார். சரிம்மா, இப்பதான் கிடைச்சது சார். லட்சக்கணக்கான பேர் விண்டிவில ட்ரை பண்றீங்கம்மா. எல்லாருமே என்ன நேர்ல பாக்கும்போது சொல்றவங்க எல்லாம் நிகழ்ச்சியில இணைப்பு கிடைக்க மாட்டேங்குது, இணைப்பு கிடைக்க மாட்டேங்குது. இல்ல சார், உண்மைதான் சார். ஒரு மணி நேரம், முக்கால் மணி நேரத்துக்கு ஒரு 50-60 வாட்டி ட்ரை பண்ணுவோம் சார். இன்னைக்குதான் அது நாங்க செஞ்ச பாவெல்லாம் எப்படி போகணும்னு தெரியல. அப்படியெல்லாம் இல்லம்மா, கடவுளோட அருள், பரம்பரலோட கருணை. அதாவது லட்சக்கணக்கான பேர் ட்ரை பண்றீங்க, நாங்க பதில் கொடுக்கறது. நான் ஒரு 30 பேருக்குள்ளதான் பதில் கொடுக்கறேன். அப்ப லாட்டரி டிக்கெட் விழுகிற மாதிரி தான் அது. உண்மைதான் சார். அது நாங்க நிறைய பாவம் செஞ்சிருக்கோம் சார். அது எப்படி இது பண்றதுன்னு தெரியாமயே வாழ்ந்துட்டு இருக்கிறோம் சார். நாங்க இது என் பையனுக்கு எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் பாத்து. நீங்க சொல்ற மாதிரி பாவம் செஞ்ச மாதிரி எல்லாம் தெரியலையம்மா. மகனுடைய ஜாதகம் மிகவும் நன்றாக இருக்கிறது, ரொம்ப அருமையான ஜாதகம். லக்னத்தை லக்னாதிபதியை குரு பார்த்து, ராசியை குரு பார்த்தாலே வலுவான ஒரு ஜாதகம்னு அடிக்கடி சொல்றேன். இந்த அமைப்பின்படி வந்து அவிட்ட நட்சத்திரம் மகர ராசிமா குழந்தைக்கு. அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி, கன்னியா லக்னம். லக்னத்துல வந்து குரு இருந்த திக்பலமா இருந்து ராசியை பார்த்தாலே அந்த ஜாதகம் யோக ஜாதகம்மா. உங்களுக்கு செவ்வாதசம் 4 வயசு வரைக்கும் தான். அந்த பையன் பிறந்த ஒரு 4 வயசு வரைக்கும் நல்லா இல்ல. 4 வயசு வரைக்கும் ஆரோக்கிய குறைவுகள். அதுதானே உங்களுக்கும் 4 வயசு வரைக்கும் இந்த குழந்தையோட 2008 வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருப்பீங்க. இந்த அமைப்பின்படி வந்து அருமையான யோக தசமா. 22 வயசு வரைக்கும் ராகுதசம் நடக்குது. சின்ன பசங்களுக்கு, குழந்தைகளுக்கு ராகுதசம் வந்தா படிப்புல கொஞ்சம் கவனச்சிதறல்கள் இருக்கும் அப்படின்றத நான் அடிக்கடி சொல்றேன். அதனால படிப்புல வந்து கொஞ்சம் ஸ்மார்டா இருப்பாப்ல. அதே நேரத்துல வந்து பெரிய மோசமா இவன் படிக்க மாட்டான் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணு இல்ல. லக்னாதிபதி லக்னம் அவைகள் வலுத்து ராசியை குரு பார்த்துட்டாலே அவன் நல்லா இருப்பான். 22 வயசுக்கு மேல குருதச ஆரம்பிக்குது. 22 வயசுக்கு மேல, அதாவது கல்லூரி பருவம் முடிச்சு வெளியே வர்ற நேரத்துல நல்ல யோக தசை ஆரம்பிக்கிறதுனால ஒரு நல்ல அமைப்புல தான் இருக்கு. சுக்கரன் செவ்வாய் வலுத்து இருக்கு. மருத்துவம் சார்ந்த, அதிகாரம் சார்ந்த, இன்ஜினியரிங் துறை, இது மாதிரியான துறைகள் தான் அவனுக்கு அமையும். மருத்துவம், இன்ஜினியரிங், இது மாதிரி செவ்வாய் சார்ந்த கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அல்லது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இந்த மாதிரியான அமைப்புகள் ராசிக்கு 10 இடத்துல சுக்கரன் செவ்வாய் வலுத்திருக்கிறதுனால நல்ல அருமையான யோக ஜாதகம்மா. 22 வயசுக்கு மேல நடக்க போகின்ற குரு தசையில இருந்து இவனுக்கு யோகங்கள் ரொம்ப அருமையா ஸ்டார்ட் ஆகும். நல்ல ஜாதகமா, நல்லா இருப்பாமா. வாழ்த்துக்கள்மா. அடுத்த மிக்க நன்றி. அடுத்த நேரம் சந்திக்கலாமையா? வணக்கம் குருஜி. நேரம்? அதாவது எப்பவுமே வந்து சுக்கரன் செவ்வாய், இப்போ நான் வந்து அடிக்கடி இதில் சொல்கிறேன், ஏன் இந்த குழந்தைக்கு வந்து டக்குன்னு வந்து மருத்துவம், அதிகாரம் சார்ந்த அமைப்புகள் இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிகமான சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்துடைய தொழில் அமையும் அப்படின்றது ஒரு பொதுவான ஒரு விதி. இந்த குழந்தையுடைய ஜாதகத்தின்படி சுக்கரனும் செவ்வாயும் 2வது வீட்டில் வலுத்து கேதுவோட சேர்ந்து, ராகுவோட சேர்ந்திருந்தால் அவர் 2 பேரும் கெட்டு போயிருப்பாங்க. ராகுவோட சேர்ந்திருந்தால் ராகுவோட சேர்ற கிரகங்கள் பலவீனமாகும். அதே நேரத்தில் சுக்கரன் வந்து அவர் அங்கே ஆட்சியாகி 2வது வீடான செவ்வாய் கேதுவோட சேர்ந்திருக்கிறதுனாலையும், ராசிக்கு 10வது வீட்டில் இவங்க 2 பேரும் சேர்ந்திருக்கிறனாலையும், ராசி மகர ராசியாகி மகர ராசிக்கு 10வது வீட்டில் இந்த 2 கிரகங்களும் சேர்ந்திருக்கிறனாலையும், இப்போ நம்ம பேசின இந்த குழந்தை கண்டிப்பாக வந்து மருத்துவம், இன்ஜினியரிங், இது மாதிரியான தொழில் தான் சார்ந்த அமைப்புகளில் தான் இருக்கும். 15 வயசுக்கு பிறகுதான் அந்த குழந்தையுடைய ஒரு இதை நிர்ணயிக்க முடியும். இன்னொன்று, நம்ம என்னதான் சொன்னாலும் குழந்தையுடைய ஆர்வம் எதில் இருக்குது அப்படின்றதே குழந்தைக்கே வந்து ஒரு இயல்பாகவே ஒரு 15 வயசுக்கு அப்புறம் தான் தான் என்னவாகணும் அப்படின்ற குழந்தைகள் வந்து சின்ன வயசில் சொல்கிறத நம்ம நம்ப முடியாது. நீங்கள் என்ன கலெக்டர் ஆகணும் அப்படின்னு அம்மா சொன்னால், அம்மா நான் கலெக்டர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்பா வந்து போலீஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னால் நான் போலீஸ் ஆகிறேன்னு சொல்லுவோம். ஆக குழந்தை வந்து நம்மளை வந்து இமிடேட் பண்ணுறது தான், தாய் தகப்பனை வந்து இமிடேட் பண்ணுறது தான் குழந்தைகளுடைய அமைப்பு. எப்போவுமே குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க, தாய் தகப்பன் ஒரு நேரை பார்த்துடலாம். வணக்கம் குருஜி. நேரம்? வணக்கம் மேடம். சொல்லுங்க ஐயா, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? என்னுடைய பேர் கலைச்சலன், வடபழனில இருந்து கூப்பிடுறேன். வடபழனில இருந்து. பிறந்த தேதி சொல்லுங்க. 20/11/1968. பிறந்த நேரம் சொல்லுங்க ஐயா. மதியம் 2:56. மதியம் 2:56. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. மீன லக்னம், விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம். ஐயா இருக்காங்க, சந்தேகம் கேட்கலாம். விருச்சிக ராசிக்காரங்க என்ன வர்றதை விட மாட்டீங்க போல தெரியுது. இல்லங்கய்யா, நானே எவ்வளவு வருஷமா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்பதான் கிடைக்குது எனக்கு. சரி,
என்ன கேட்கணும்? நீ லைஃப் எப்படியா இருக்கும்? ஏற்கனவே எல்லா விருச்சிகராசிக்காரங்களை பத்தியும் நம்ம தான் தெளிவா நம்மளுடைய இதுல வின் டிவியே விருச்சிகராசியை பத்தி சொல்றது ஸ்பெஷல்னு ஆயிப்போச்சு. உங்களுக்கு லக்னாதிபதி புக்தி ஆரம்பிக்க போகுது. லக்னாதிபதி புக்தி ஆரம்பிச்சாலே எப்பேற்பட்ட ஒரு நெகட்டிவான நிலைமைகள் இருந்தாலும் அந்த லக்னாதிபதி புக்தி அங்கே அப்போ இருக்கின்ற நெகட்டிவை, அதாவது ஒரு கடுமையான பலன்களை தூக்கி விடுத்தா, அது கை தூக்கி விடுத்தா லக்னாதிபதி பார்ப்பார். தற்போது நடக்கின்ற சுக்கர திசை வந்து உங்களுக்கு சுமாரான திசை தான். தனுசு லக்னத்துக்கும் மீன லக்னத்திற்கும் சுக்கரன் வந்து ஒரு நல்ல பலன்களை தரமாட்டார். அதே போல விருச்சிகராசிக்கும் அவர் அவயோகர் தான். ஆக அந்த சுக்கர திசையில வந்து உங்களுக்கு நிறைவான பலன்கள், நீங்கள் நினைச்ச மாதிரியான அத்தனை நல்ல பலன்களும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் தற்போது நவம்பர் 27ஆம் தேதியிலிருந்து சுக்கரதசையில் குரு பக்தி ஆரம்பிக்கிறதுனால இதுவரைக்கும் கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளாக உங்களுக்கு நடந்த கெட்ட பலன்கள், சுக்கரதசையோட முற்பகுதி எப்போவுமே சுக்கரதசையோட முதல் பகுதி 10 வருஷம் வந்து தனுசு லக்னக்காரன் மீன லக்னக்காரங்களுக்கு கொஞ்சம் மாறுபாடான சாதகமற்ற பலன்களை தான் செய்யும். அதன்படி கடந்த ஒரு 10 வருஷமாகலமாக ஒரு நிறைவான வாழ்க்கை இல்லாமல் ஒரு ஜாதகம் வலுவாக இருக்கிறதுனால லக்னத்தை லக்னாதிபதி பார்க்கறதுனால சாப்பாடு துணிமணிக்கு பஞ்சம் இல்லாமல் அதே நேரத்தில் முன்னேற்றம் இல்லாமல் இருந்திருப்பீர்கள். தற்போது நவம்பர் 27ஆம் தேதிக்கு பிறகு குறிப்பாக டிசம்பர் மாதத்திலிருந்து இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் அடுத்த வருஷத்திலிருந்து உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் அப்படியே மாறும். 50 வயதிற்கு பிறகு ஒரு நல்லபடியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. சுக்கரதசையுடைய 2ஆம் பகுதி பிற்பகுதி சுக்கரதசை குருபக்தியிலிருந்து ஆரம்பிக்கிறதுனால இந்த 2ஆம் பகுதி 10 வருஷம் உங்களுக்கு நன்றாகவே இருக்கும். அதனையடுத்து லக்னாதிபதி 6ஆம் அதிபதியாக இருந்தாலும் லக்னத்துடைய நண்பரான சூரியனுடைய தசை ஆரம்பிக்குது. ஆகவே இந்த ஜாதகப்படி லக்னத்தை பார்க்கின்ற லக்னாதிபதியோட புக்தி வந்து வருகின்ற நவம்பர் 27ஆம் தேதி ஆரம்பிக்கிறதுனால அடுத்த வருஷத்திலிருந்து படிப்படியாக இப்போது இருக்கின்ற ஒரு பிற்பகுதியில் எல்லாமே நீங்கி தசாபக்தி அமைப்பின்படியே நல்லா இருப்பீங்க. விருச்சிகராசிக்காரர்கள் எல்லாருமே கோட்சார ரீதியிலவே எல்லா துன்பங்களும் நீங்கிடுச்சு. இனிமே உங்களுக்கு தசாபக்தி அமைப்புகள் நிச்சயமாக பலன் தர ஆரம்பிக்கும். ஆகவே அடுத்த வருஷத்திலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை, நீங்க நினைச்சது உங்களுடைய முயற்சிகள் பலிக்கின்ற ஒரு வாழ்க்கையாக நிச்சயமாக இருக்கும். தொழில் அமைப்புகள் எல்லாமே நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள். நன்றி. விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஒரு குறை இருக்கு, அதாவது எப்போ வந்தாலும் நீங்க விருச்சிகராசிக்காரர்களுக்கு கோட்சார ரீதியா தான் பலன் சொல்றீங்க. நான் ஏற்கனவே ஒரு இதில் சொல்லியிருந்தேன், கடுமையான ஜென்மச்சனி அமைப்புகள் நடக்கும்போது எவ்வளவு பெரிய ராஜயோக ஜாதகமாக இருந்தாலும் சொல்லியிருந்தேன், நேரம் பார்த்துடலாம். வணக்கம் குருஜி நேரம் வணக்கம்மா சொல்லுங்கம்மா. எங்க இருந்து அழைக்கிறீங்கம்மா? எங்க இருந்து கூப்பிடுறீங்க? திருச்சியில இருந்து கூப்பிடுறோம். பேர் சொல்லுங்கம்மா. ரோஷினி. பிறந்த தேதி சொல்லுங்க. 21-11-1974. சார், நான் வந்து டிஆர்பி எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன். நான் வந்து எம்எஸ்சி எம்எட் குவாலிஃபிகேஷன் நிறைய தடவை வந்து 1 மார்க் 2 மார்க்ல மிஸ் ஆயிட்டு இருக்கு சார். சரி, வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா இல்ல அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க. ரொம்ப வருஷமா உங்கள்கிட்ட பேசணும் ட்ரை பண்றது இல்ல. இன்னைக்கு பேசின 3 நேரமே ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கிற வார்த்தையை மறக்காம சொல்லி வச்ச மாதிரியே சொல்றீங்க. இல்ல சார், ரொம்ப நாள் வருஷம். இந்த அமைப்பின்படி 2000 வர போன ஜூலை மாதம் வரைக்கும் உங்களுக்கு நெகட்டிவ் தாமா. குரு பக்தி துலா லக்னத்திற்கு உங்களுக்கே ஜோதிடத்துல கொஞ்சம் ஆர்வம் இருக்கும். சந்திரகேந்திரத்துல புதன் இருந்தாலே ஜோதிடத்துல ஆர்வம் வந்துடும். ஆமா, ஏன்னா வந்து உங்களுக்கு சந்திர லக்னத்திலேயே புதன் திக்பலமாக இருக்கிறார். இப்போதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய சனிதசை ஆரம்பிச்சிருக்கு. அதாவது சனிதசையில சுயபக்தி ஜூலை மாதம் தான் முடிஞ்சிருக்கு. இந்த 2019ஆம் வருடம் ஏப்ரலுக்கு மேல உங்களுக்கு அரசு வேலை உறுதியா கிடைக்குமா? இந்த வயசு அமைப்புகள் எப்படி, அந்த வயசுக்கேத்த அரசு சார்ந்த துறைகள் நிச்சயமாக உண்டுமா? எனக்கு வந்து ரொம்ப படிச்சு அதனால கிடைக்காம போகுது. இன்டர்வியூ எல்லாம் போயிட்டு வர ஏமாந்து போறேன் சார்.
வாழ்க்கையில மிக மிக முக்கியமான காலகட்டமான ஒரு 16 வருஷம் குருதசை நடந்ததுமா. துலா லக்னத்திற்கு குருதசை வந்து எந்த விதமான நல்ல பலன்களையும் செய்யாதுன்னு எழுதிக்கிட்டு சொல்லிக்கிட்டு வரேன். துலா லக்னத்துக்கு ஒரு மிக மிக முக்கியமான காலகட்டத்தில் ஒரு இன்னும் குறிப்பா சொல்ல போனா 24 வயசுலேருந்து ஒரு 40 வயசு வரைக்கும் துலா லக்னத்துக்கே வரக்கூடாத ஒரு குருதசை. அந்த காலகட்டம் 24 வயசுலேருந்து 40 வயது வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன கிடைக்கணுமோ அவ்வளோத்திலையுமே தடைகளை கொடுத்துருக்கோம். குடும்பத்திலையும் கணவன் குழந்தைகள் தொழில் எல்லாத்திலயுமே வந்து 40 வயசு வரைக்கும் நீங்க நல்லா இல்லை. 40 வயசு வரைக்கும் சுத்தமா நல்லா இல்லை. அப்ப இந்த அமைப்பு வந்து சனி திசையில தான் மாறும். சனி திசையிலையும் சுயபக்தி வந்து ஒரு 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 முயற்சியை மட்டும் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்றோம். இந்த ஜூலை மாசம் தான் உங்களுக்கு, போன ஜூலை மாசம் 3 மாதம் ஆச்சு. 3 மாதத்தான் 3 மாதமாத்தான் உங்க வாழ்க்கையுடைய ஒரு ஒரு மலர்ச்சி காலமே ஆரம்பிச்சிருக்கு. அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதத்திற்கு மேல அதாவது சிம்மத்தை குரு பார்த்து சிம்மாதிபதி எல்லாமே வலுவாகி ஒரு நல்ல அமைப்புல சிம்மத்தை குரு பார்த்து சிம்மாதிபதி சுக்கரனோட இருக்கிறார். ராகுவோட இருந்தாலும் அவர் சுக்கரனோட சேர்ந்து இருக்கிறதா, சுக்கரனோட தான் அவர் நெருக்கமா இருக்கிறார். இந்த அமைப்புல அம்சத்திலையும் சூரியன் வந்து வலுவாகவே தன்னுடைய வீட்டில் இருக்கிறார். ஆகவே அரசு சார்ந்த அமைப்புகள்ல வருமானம் ஈட்டுகின்ற ஒரு அமைப்பு நிச்சயமாக உங்களுக்கு இருக்கு. சிம்மத்தை குரு பார்த்தாலே நிச்சயமா அரசு சார்ந்த வேலைகள் கிடைக்கும். முயற்சிகளை கைவிடாதீங்க. இப்பதான் சனி திசையில புதன் பக்தி நடக்குது. அடுத்த வருடம் ஏப்ரலுக்கு மேல உங்களுடைய அரசு சார்ந்த போட்டிகள் வெற்றி தேர்வுகள் நிச்சயமாக வெற்றியை தரும். ஒரு 16 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க இல்லையா, அந்த கஷ்டத்துடைய அனுபவங்களை வச்சு உங்களுடைய பின் வாழ்க்கையை ரொம்ப சிறப்பா அமைச்சுக்குவீங்கம்மா. 43 வயசுக்கு பிறகு எல்லாத்திலையும் நல்லா இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம். அடுத்த வருடம் ஏப்ரலுக்கு பிறகு அரசு சார்ந்த வேலை, நான் இப்படி கூட பொதுவா சொல்லிடுறேன், அடுத்த வருஷம் ஏப்ரலுக்கு பிறகு நீங்க நினைக்கிற எல்லாமே நல்லதா நடக்குமா. உங்களுக்கு வந்து எல்லா விதமான பாக்கியங்களையும் கொடுப்பதற்கு பரம்பொருள் வந்து ரொம்ப இதா காத்துக்கிட்டு இருக்கிறார். கண்டிப்பா 43 வயசுக்கு பிறகு நல்லா இருக்கிற ஜாதகம். வாழ்த்துக்கள்மா. அடுத்ததுக்கு நன்றி. இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஒரு மனக்குறை இருந்தது. அதாவது நீங்க வந்து விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஒரு தசாபக்தி அமைப்பையே பேச மாட்டேன்றீங்க. அனுஷ நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் சொன்னாலே நவம்பர்லேருந்து நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்கிறீங்களே தவிர பிறந்த ஜாதக அமைப்புகளை பற்றி யாருக்குமே பலன் சொல்ல மாட்டேன்றீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை வந்து இப்போ இந்த நேருக்கு, அதாவது கடுமையான ஜென்மச்சனை நடக்கும்போது ஜாதகம் செயலற்று போய்விடும் அப்படின்றது ஒரு ஒரு வகையில் உண்மை. ஜாதகத்தில் எப்படிப்பட்ட யோக அமைப்புகள் இருந்தாலும் எந்த ஒரு யோக திசைகள் நடந்தாலும் கடுமையான ஜென்மச்சனை அமைப்பில் ஜாதகம் வேலை செய்யாது. வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் மேடம், நான் சங்கர் குளத்துலேருந்து பேசுறேன், சென்னை. வணக்கம், சொல்லுங்க, தேதி சொல்லுங்க. பிறந்த தேதி வந்து 14/3/1966. 14/3/1966. 5:16 AM திங்கட்கிழமை காலையில. 5:16 AM ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. விருச்சிகராசி கேட்ட நட்சத்திரம். விருச்சிகராசி கேட்ட நட்சத்திரம், ஐயா இருக்காங்க பேசலாம். வணக்கம் சார. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஏழரசனை பத்தி கேட்கப்படும் சார். நல்லா இருப்பீங்க, சொல்லுங்க. இப்ப நடப்பு திசை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராகு திசை, ராகு புக்தி, சுக்கரம் அந்தரங்கம் சார். சரி, ராகு திசை ராகு புக்தி சுக்கரம் அந்தரங்கம். ஆனா குரு சண்டால தோஷம் இல்ல சார், 24 டிகிரி வித்தியாசத்துல இருக்காரு குரு அதே வீட்டுல. ஆமா, குரு வந்து சுக்கரனுக்கு ராகுக்கு வீடு கொடுத்த சுக்கரன் வந்து 12 இருக்கா சார், நட்பு வீட்டுல இருக்கிறார். 9வது பார்வையில இருக்கா சார். ஆமா, இந்த ராகுதிசை சற்று வாழ்ந்து உணர முடியாத ராகுதிசை கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? ராகுதிசை எப்படி இருக்கு சொல்ல முடியுமா சார்? எப்பவுமே ராகு சுபரோட வீட்டுல சுபரோட இருந்தா ரொம்ப பெரிய யோகங்களை செய்வார். சரிங்க சார், இதுல வந்து நீங்க சந்தேகமே பட வேண்டாம். 2019 சுயபக்தி முடிஞ்சு ராகுதிசை குருபக்தி ஆரம்பமானவனே உங்களுடைய வசந்த காலம் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். ஆமா சார், நீங்க அப்படியே துல்லியமா என்னுடைய வார்த்தையை அந்த நேரத்தில் நினைச்சு பாப்பீங்க. ராகு வந்து சுபருடைய வீட்டுல சுபரோட சேர்ந்து, இங்க வந்து ராகு 24 டிகிரியில இருக்கிறாருன்னு சொல்றீங்க இல்லையா, அதுதான் வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய உங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய வரம், ஒரு பெரிய கிஃப்ட். ராகு வந்து ஒரு கிரகத்தோட 8 டிகிரிக்குள்ள இணைஞ்சார்னா அந்த கிரகத்தை அவர் சுத்தமா கிரகணமாக்கி அந்த கிரகத்துடைய அனைத்து அமைப்புகளையும் செய்யவே முடியாத ஒரு அமைப்பில் ஆயிடுவார். இங்கே அவர் சுக்கரனின் வீட்டில் இருக்கிறார். உங்களுக்கு 4வது பாவம் என்ன, 4வது பாவத்துல தாயை கெடுத்து தாய் வழி அமைப்புகளை கெடுத்து உங்களுக்கு யோகங்களை செய்வார். அதாவது அது ஆரம்பிக்கும் போதுதான் அம்மா இறந்தாங்க சார். புரிஞ்சு போச்சா, அதுதானே ஜோதிடம். சந்திர திசையில செவ்வாய் பூத்துல இறந்தாரு, ராகு திசை ஆரம்பிக்கிற காலகட்டத்தில் கரெக்டா இருந்தாங்க. ராகு திசை நடக்கும்போது உங்களுக்கு தாய் இருக்கக்கூடாதுங்க, ஜோதிடங்க வேத ஜோதிடம் ஒரு காலம் ஒரு நாளும் போய்க்காது. உண்மைதான் சார், நீங்க சொன்ன மாதிரி இந்த கும்ப லக்னத்துக்கு சந்திர திசை வரவே கூடாது. ஆமா, 3690 வந்து என் தாயோட கடுமையான போராட்டம். யாராவது ஹாஸ்பிட்டல் கிடையாது, பாக்காத டாக்டர் கிடையாது, போகாத மெடிசன் ஷாப் கிடையாது, குத்தாத ஆம்புலன்ஸ் கிடையாது சார். போன தினமும் கர்மா வந்து இந்த தினமத்துல வந்து கழிச்சு போயிடுச்சு.
அதுதாங்க, அதாவது வேத ஜோதிடம் மதருக்கும் சேவை செய்த மாதிரி நினைக்கிறேன் சார். உண்மை உண்மை. ஏன்னா உங்களுக்கு சந்திரனை குரு பாக்குறாரு இல்லையா, சந்திரனை குரு பார்த்துட்டாலே தாய் அமைப்புகள் நீசமானாலும் சந்திரனை குரு பார்த்துருக்கிறாரு. நாலாம் இடத்துல சுபகிரகங்கள் இருக்கு. ஆக இந்த அமைப்புல உங்களுக்கு தாய் மேல ரொம்ப கடுமையான ரொம்ப அன்பு மரியாதை பக்தி எல்லாமே இருந்திருக்கணும். எங்க அம்மா சுத்தி வந்து அதிகம் சொன்னாரு. ஆமா, இந்த இந்த அமைப்பின்படி தாய் வழி அமைப்புகள தாயை கெடுத்து தான் வந்து இந்த யோகம் செய்யும். அதே மாதிரி நீங்க வந்து தாயை இழந்துட்டேன்னு சொல்றீங்க. ராகுதச நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நல்லா இருக்கும். நீங்க ஒரு ஒரு எதிர்பார்க்கிற அளவை விட ஒருபடி நல்லாவே இருக்கும். ஏன்னா 12 இடத்துல வந்து சுக்கிரன் மறையல. சுக்கிரனுக்கு வந்து 12 இடம் மறைவு ஸ்தானம் கிடையாது. சுக்கிரனுக்கு மட்டுமே 6-12 இடங்கள் மறைவு ஸ்தானம். நிறைய பேர் என்ன பண்றீங்க, பிகினர்ஸ் சுக்கிரன் 12 மறைஞ்சிட்டார், சுக்கிரன் 12 மறைஞ்சிட்டார்னு சொல்றீங்க. நிச்சயமாக இல்லை. சுக்கிரன் 12 இடத்துல மிக நல்ல ஒரு வலுவான ஒரு அமைப்பை பெறுவார். அங்க வந்து அவர் ஏற்கனவே 18 ஸ்தானம், தனக்கு மிகவும் பிடித்த நண்பரான லக்னாதிபதியான சனியின் வீட்டில் இருக்கிறார். சனியின் வீட்டில் 18 ஸ்தானத்தில் 12 வீட்டில் வலுவாக இருக்கின்ற ஒரு சுக்கிரனுடைய வீட்டில் ரிஷபராகு நல்லவர்னு அடிக்கடி சொல்றேன். ரிஷபராகு அதாவது மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் என்று சொல்லப்படக்கூடிய 5 இடங்கள்ல, இந்த 5 இடங்கள்ல தான் ராகு தனியா வந்து சுபத்துவமா நன்மைகளை செய்வார். இந்த தனியா சுபத்துவமா செய்கின்ற ராகு வந்து இந்த 5 இடங்கள்ல சுபரோட வீடுன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம் மட்டும்தான். மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரத்துல 5 வீடுகள்ல மிகப்பெரிய சுக்கிரன் சுபர் வீடு, சுக்கிரனோட வீடு. இந்த சுக்கிரனோட வீட்டுல குருவோட அடுத்த இயற்கை சுபரான குருவோட 24 டிகிரி தள்ளி இருக்கும்போது அந்த குருவின் காரகத்துவமான பண விஷயங்களை உங்களுக்கு சுக்கிரன் ராகு நல்ல விதமா தருவார். ராகுதச சுயபக்தி முடியணும். ராகுதச குருபக்தியில இருந்து உங்களுக்கு வாழ்க்கையில தொழில் ரீதியான நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு அதிகமான பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமைகள் உண்டாகும். இது வந்து அந்த தாயை மட்டும்தான் பாதிக்கும். ஏற்கனவே தாய் வந்து ராகுதசில உங்களுக்கு இல்லை. ராகுதச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தாயை இழக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்திருக்கும். தாயை இழந்துட்டதுனால தாயே தெய்வமாகி, தாய் வந்து இழந்த தாய் எங்கேயுமே போல, ஸ்தூல உடம்புல இருந்து சூட்சம உடம்பா தான் போயிருக்கிறாங்க. தாய் வந்து உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதங்களை கொடுத்து தெய்வமாகி விட்ட தாயின் ஆசீர்வாதத்தால இந்த ராகுதசை உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன்களை செய்யும். மேலே போய் தெய்வமான உங்கள் தாய் வந்து எல்லா விதமான நல்ல ஹெல்ப்பையும் எல்லா விதமான உதவிகளையும் உங்களுக்கு செஞ்சு தொழில் ரீதியாக நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த ராகுதசை மிக பிரமாதமான ஒரு கோடிக்கணக்கில் வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு திசையா இருக்கும். வாழ்த்துக்கள் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்க இருந்து அழைக்கிறீங்க? நாங்க ஆம்பூர்ல இருந்து பேசுறோம் மேடம். பேர் வந்து வெங்கடேசன். சரிங்க சார், பிறந்த தேதி சொல்லுங்க. 19/1/74 திங்கட்கிழமை காலை 10 மணி. பிறந்த நேரம் காலை 10 மணி. 19/1/74 காலை 10 மணி. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. கேட்ட நட்சத்திரம் மேடம், கும்ப லக்னம் மேடம். கேட்டை நட்சத்திரம் கும்ப லக்னம். ஆமா மேடம். கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசி. என்ன கேக்கணும்? விருச்சிக ராசி. ஆமா சார், ஆமா சார். சார் நான் வந்து ஒரு 15-20 வருஷமா கொத்தடிமை மாதிரியே தொழில் செஞ்சுன்னு இருக்கிறேன். உன்னோட வேலை செஞ்சுக்கினேன். சரி, இப்போ வந்து ஒரு 4 வருஷமா வந்து பால் பண்ண மாடு வச்சிட்டு இருக்கிறேன். சரி, இந்த மாட்டுல வந்து என்னமே என்னால 1% கூட டெவலப்மெண்ட் ஆக முடியாத சூழ்நிலை. ஒரு 4 வருஷமா டெவலப்மெண்டே இல்ல. ஆமா சார், நிறைய வந்து லாஸ் லாஸ் லாஸ். அது கடவான பேங்க்ல கடன் வாங்கி தான் பண்ணின்னு இருக்கிறேன். சரி, இப்ப என்னமே பண்ண முடியல, என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு மேல ட்ரை பண்ணிருக்கேன். இப்பதான் கட்சியும் பேசுறதுக்கே பதட்டமா இருக்குது. ரொம்ப சந்தோஷம் இல்ல. நீங்களும் ஒரு சக மனுஷங்கிட்ட தான் பேசுறீங்க. உங்களை மாதிரிதான் எனக்கு 2 கை 2 கால் தான் இருக்கு. நான் ஒன்னும் பூதமோ பிசாசோ கிடையாது. சக மனுஷங்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்ப இந்த அமைப்புல வந்து அதாவது ஒரு நீங்க சொன்ன மாதிரி 4 வருஷமாவே ஒரு நல்லா இல்லாத ஒரு நிலைமை தான். கேட்ட நட்சத்திரக்காரங்க யாருமே வந்து 2014-15 இருந்தே நல்லா இல்லை அப்படின்றது தான் அடிக்கடி நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். ஒரு நடுத்தர வயதுக்காரங்க 40 வயதுல இருக்கிற கேட்ட நட்சத்திரக்காரங்க எல்லாருக்குமே கடன் தொல்லைகள்ல தான் ரொம்ப அவஸ்தப்பட்டீங்க. 6 இடத்துல இப்ப உங்களுக்கு சூரிய தசை நடந்துகிட்டு இருக்கு. 12 வீட்டுல மறைஞ்சு 6 வீட்டை பார்த்த ஒரு சூரியனுடைய திசையில வந்து ஒரு நல்ல பலன்கள் நடக்கிறதுக்கு இல்லை. அதே நேரத்தில் 2020 வந்து மாற்றங்கள் வருது. கும்ப லக்னமானாலே விருச்சிக ராசியா இருக்கணும், இல்லைன்னா தனுசு ராசியா இருக்கணும்னு அடிக்கடி எழுதியிருக்கிறேன். இப்ப இந்த அமைப்பின்படி 6 அதிபதியாகிய சந்திரன் வந்து உங்களுக்கு நீசம் அடைந்து நீசபங்கமா இருக்கிறதுனால சந்திர திசையில் இருந்துதான் உங்களுக்கு கடன் இல்லாத வாழ்க்கை அமையும். சந்திர திசையில் தான் சுப கடன்கள் அமையும். ஒரு கடன் வாங்கினா கூட அது தொழில் ரீதியா நல்லா இருக்கிற அமைப்புகளே 2020 உங்களுக்கு ஆரம்பிக்குது. இன்னும் 1 வருஷம் பல்ல கடிச்சிட்டு பொறுத்துக்குங்க. இந்த சூரிய திசை வந்து உங்களுக்கு 6 இடத்துல மறைஞ்சு அட்டமாதி, அதாவது 7 குடையவனாகி 6 இடத்துல மறைஞ்சு 12 இடத்தை பார்க்கறதுனால கடன் தொல்லைகளால் உங்களை அவஸ்தப்பட வைக்கும். இது வந்து 1 வருஷம் வரைக்கும் நீடிக்கும். அடுத்த வருஷம் தீபாவளி வரைக்கும், 2019 முடிகிற வரைக்கும் கடன் தொல்லைகள் இருந்து நீங்க வெளியில வர முடியாது.
அதே நேரத்தில் 2020 ஆம் ஆண்டு கும்பலக்கணத்துக்கு வரக்கூடாத சந்திர திசைன்னு சொல்லுவேன். வரக்கூடாத சந்திர திசையா இருந்தாலும் சில விதிவிலக்குகள் இருக்கின்றன. சந்திரன் வந்து ஒரு நீசமாகி பின் நீச பங்கம் அடைகிறதும், சந்திரன் சுபத்துவம் ஆகிறதும், சந்திரன் வந்து கடன் தொல்லைகளை கொடுக்க முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறதும் ஒரு நல்ல அமைப்பு. அந்த அமைப்பு உங்களுக்கு கும்பலக்கணத்துக்கு இருக்கிறது. கும்பலக்கணமாகி 6ஆம் அதிபதி நீசமாகி பிறகு சந்திரன் செவ்வாயுடைய ஆட்சி உழுவால நீச பங்கம் அடைஞ்சதுனால இந்த திசை வந்து உங்களுக்கு சந்திர திசை ஒரு நல்ல பலன்களை செய்யும். 2020 ஆம் ஆண்டுக்கு பிறகு ஒரு ஒரிஜினலான முதலாளி இருக்க முடியும். நீங்க இப்ப இதுவரைக்கும் 10-15 வருஷமா கொத்தடிமமா இருந்துட்டு இப்பதான் வந்து டெவலப் இப்பதான் வெளியில வந்திருக்கிறேன்னு சொல்றீங்க. இந்த அமைப்புகள் நிறைவான பலனை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு 2020 ஆம் வருஷம் ஆகும். 2020 ஆம் வருஷத்திலிருந்து படிப்படியாக வந்து ஒரு கடன்கள் இல்லாத சூழல் வந்து நிச்சயமாக அமையும். 2020 ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிற தொழில், இந்த பண்ணை தொழில் வந்து 2020 ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். பண்ணை தொழிலுக்கு அதிபதி சனியாகி அவருடைய லக்னத்திலேயே நீங்கள் பிறந்திருக்கிறதுனாலையும் 5ஆம் வீட்டில் சனி இருக்கிறதுனாலையும் பண்ணை தொழில் உங்களுக்கு ஒத்து வரும். ஆகவே இந்த தொழிலை வந்து நீடித்து செய்யுங்க. அடுத்த வருஷம் தீபாவளிக்கு பிறகு இன்னும் ஒரு 1.5 வருஷத்துக்கு பிறகு உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்குது. 2020 ஆம் ஆண்டுலேருந்து கொஞ்சம் நல்ல நிம்மதியாக இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். குருஜி நேரம். இவ வந்து என்னதான் சொன்னாலும் விருச்சிக ராசிக்காரங்க வந்து நம்மளை விட மாட்டாங்கன்றது தெளிவாகவே தெரியுது. காலையிலேருந்து இது வரைக்கும் ஒரு 5 கால் அட்டன் பண்ணியிருக்கிறோம்னா 5 கால் அனுஷ நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் தான் வருது. இயல்பாகவே வந்து நேயர்களை நம்ம வந்து செலக்ட் பண்ணுறதில்லை. நேயர்கள் யார் முன்னாடி லைனில் வராங்களோ அவங்களுக்கு தான் நம்ம இது பண்ணுறோம். ஆக வாழ்க்கையில் நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி விருச்சிகராசிக்காரர்களை வந்து சனி பகவான் புழிஞ்சு எடுத்திருக்கிறாருன்றது தெளிவாகவே தெரியுது. இது வரைக்கும் நம்ம பேசின ஒரு 5-6 நேயர்களில் மிக பெரும்பாலான நேயர்கள் அனுஷ நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம். விருச்சிகராசிக்கு இப்போ வந்து தசாபக்தி அமைப்புகள் இனிமேல் பலன் தர ஆரம்பிக்கும். இப்போ இந்த நேருக்கு சொன்ன மாதிரி பலன் தர ஆரம்பிக்கும். எல்லாருக்குமே வந்து 2019 ஆம் ஆண்டில் இருந்தே ஒரு மறுமலர்ச்சியான காலகட்டம் நிச்சயமாக நன்றாக கிடைக்கும். இதில் வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லை. நான் இப்போ வந்து இதுக்கு முந்தின நேருக்கு சொல்லியிருந்தேன், சமூக வலைத்தளங்களில் கூட சில இது வந்திருந்தது. விருச்சிகராசிக்காரருக்கு மட்டும் குருஜி வந்து தசாபக்தியே பேச மாட்டேன்றாரு, கோச்சாரத்தை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோச்சாரம் எல்லாம் முடிஞ்சு தசாபக்திகள் வேலை செய்கிற ஒரு காலகட்டம் விருச்சிகத்திற்கு ஆரம்பிச்சிருச்சு. ஆகவே எந்த லக்னத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் பார்த்துடலாம். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, எங்க இருந்து கூப்பிடுறீங்கம்மா? நான் நாமக்கல்ல இருந்து பூஷிதா பேசுறேன். நாமக்கல்ல இருந்தா? பிறந்த தேதி சொல்லுங்கம்மா. 13/1/1985. 13/1/1985. 3/15 AM நாமக்கல். 13/1/1985 3/11 AM கன்னிராசி விருச்சிக லக்னம். அவங்களுக்கு என்ன பலன் அப்படின்றதே நம்மளே வந்து ஆராய்ச்சி பண்ணி சொல்லிடலாம். அவங்களுக்கு இப்போ ராகு தசை முடிஞ்சு இப்போ தான் குருதசை நடந்துகிட்ருக்கு. குருதசையில் சனிபக்தி இப்போ தான் நடக்குது. குருதசையில் சனிபக்தி நடக்கிறதுனால அவங்களுடைய கேள்வி என்னவாக இருக்கும், அவங்களுக்கு என்ன இதுன்றதை நம்மளே சொல்லிடலாம். லக்னம் ராசிக்கு வந்து 7ஆம் இடம் 8ஆம் இடங்கள் கெட்டிருந்தாலே வந்து வாழ்க்கையில் எதுவுமே வந்து லக்னத்திலேயே சனி இருக்குது. கன்னிராசி இப்போ தான் வந்து ராகுதசை முடிஞ்சு குருதசையில் குருதசை ஆரம்பிச்சிருக்கு. ராகுதசை வந்து அப்படி ஒன்றும் பெரிய நல்ல பலன்களையும் செஞ்சுருக்காது. இந்த குருதசை வந்து நீசமானாலும் அவர் நீச வர்க்கோத்தவமாக இருக்கிறார், நீச பங்கமாக இருக்கிறார். ஆகவே வந்து எம்மா உங்களுடைய அமைப்பின்படி இப்போ தான் அவர் நல்ல அமைப்புகளே நல்ல காலகட்டமே ஆரம்பிச்சிருக்கு. குருதசை வந்து ராகுதசை உங்களுக்கு நிறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. குருதசையிலேருந்து இப்போ சனிபக்தி ஆரம்பிச்சிருச்சு. இந்த சனிபக்தி 9ஆம் மாதத்துலேருந்தே உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பு தான். இதை நீங்கள் உணர்றது வந்து டிசம்பர் மாதத்திலேருந்து உணர முடியும். ஆகவே வருகின்ற டிசம்பர் மாதத்திலிருந்து இப்போது நடக்கின்ற தசாபக்தி அமைப்புகள் நல்லா இருக்கிறதுனால ரொம்ப நல்ல விதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்குமா. 34 வயசு 33 வயசுக்கு பிறகு நல்லா இருக்கிற ஜாதகமா, வாழ்க்கையின் முற்பகுதிகளும் வந்து கொஞ்சம் சிக்கலாக தான் இருந்திருக்கும். 33 வயசுக்கு பிறகு நல்லா இருக்கிற ஒரு காலகட்டமா. வாழ்த்துக்கள்மா. வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், எங்க இருந்து கூப்பிடுறீங்கம்மா? பாண்டிச்சேரில இருந்து கூப்பிடுறேன் மேடம். பாண்டிச்சேரில. பேர் சொல்லுங்கம்மா. பேர் திவ்யா. திவ்யா. பிறந்த தேதி சொல்லுங்க. 12/10/1988. 1988. நேரம் சொல்லுங்க. 5:40 மேம். காலை. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. துலாம் ராசி. துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். ஐயா இருக்காங்க, சந்தேகம் கேட்கலாம். வணக்கம் சார். வாழ்த்துக்கள்மா. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா, சொல்லுங்கம்மா. சார், எனக்கு வந்து முன்னாடி கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் வரைக்கும் முடிஞ்சிச்சு சார். சரிம்மா. இப்ப எனக்கு 2வது திருமணம் எப்ப நடக்கும், அதாவது நல்லபடியா நடக்குமா அப்படின்னு உங்களை இது பண்ணோம் சார். ரொம்ப நாள் ஆச்சு, உங்களை பேசணும்னு ரொம்ப ட்ரை பண்ணோம், இன்னைக்கு தான் சார் எங்களுக்கு கிடைச்சது. ஆமாம்மா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேம்மா. 7ஆம் அதிபதி வலுவிழந்து 7ஆம் அதிபதி வலுவிழந்து 11ஆம் இடம் வலுத்திருந்தாலே 2 திருமண அமைப்பு அப்படின்றத நான் அடிக்கடி சொல்றேன். இந்த அமைப்பின்படி 7ல உங்களுக்கு செவ்வாய், 7ல செவ்வாய் இருந்தாலே வந்து கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் கோபகாரி தானம்மா? ஆமாங்க சார். ஆ, நீங்க தான் வாழ்க்கையில
இந்த முதல் திருமணத்துல சில முறிவுகள் ஏற்பட்டதற்கு உங்களுடைய சில குணங்களும் காரணமா இருக்கும். கோபம், அவசரபணம். ரெண்டாவது வாழ்க்கை சிறப்பா இருக்குமா. இந்த முதல் வாழ்க்கையில ஏற்பட்ட சில விஷயங்களாலே உங்களுக்கு வாழ்க்கை புரிஞ்சிருக்கும். இப்பதான் உங்களுக்கு 30 வயசு ஆகுது. இந்த 30 வயசுலதான் உங்களுக்கு திருமணம் பண்ணிருக்கணும். இந்த கோபம் ஜோதிடம் வந்து குணங்களை வச்சுதான் சில விஷயங்களை மறைவாக சொல்லுகிறது. 30 வயசு வரைக்கும் அவங்க பொண்ணுக்கு 7 செவ்வாய் அப்படின்னா 7 செவ்வாய் இருக்கிற பொண்ணு பாபத்துவமா 7 இருக்கிற செவ்வாய் இருக்கிற பொண்ணுக்கு ஒரு துடிப்பான ஒரு அமைப்பும் எதையுமே உடனே நடக்கணும் அப்படின்ற அமைப்பும் கோபமும் சில நேரங்களில் தன்னை மீறின வார்த்தைகளும் வரும். அந்த அமைப்பினாலதான் முதல் வாழ்க்கையை தவற விட்டுருப்பீங்க. ஆக இந்த அமைப்புல இன்னொன்னு கொஞ்சம் லக்னம் வலுவா இருக்கிறது, புத்திசாலி தான், சொல்றதை ஏத்துக்கக்கூடிய நபர் தான். லக்னம் ராசியை குருபார்த்தால நல்ல பெண்ணுன்னு சொல்லுவேன், சூப்பர் கேரக்டர்மா, நல்ல பொண்ணா இருப்பீங்க. ஆனா அந்த கோபம் மட்டும்தான் உங்களுக்கு சத்துருவா இருக்கும். கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கங்க. பக்குவப்படுற அமைப்பு வந்துருச்சு உங்களுக்கு. லக்னம் வலுவாக இருக்கிறது, லக்னாதிபதியே லக்னத்தில் ஆட்சியாக இருக்கிறார். 9வது இடத்துல குரு வந்து இதை பார்க்கிறார். வருகின்ற 5வது மாசத்துக்கு பிறகுதான் உங்களுக்கு அந்த அமைப்புகளே ஆரம்பிக்குது. அதாவது 2019 5வது மாதம் வரைக்கும் உங்களுக்கு அந்த திருமண தடை இருக்கிறது. 2வது திருமண வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குமா. எதிர்காலத்தில் வந்து உங்களுக்கு சனிதசை, அடுத்தடுத்து வரக்கூடிய திசைகள்லாம் சனிதசை புதன் திசைன்னு வரப்போகுது. இப்போ இந்த முதல் திருமணத்தின் மூலமாக கிடைத்த சில அனுபவங்களின் மூலமாக நல்ல பாடங்களை கற்றுக்கொண்டு கொஞ்சம் நிதானமாகி கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கிட்டு 2வது வாழ்க்கையை சிறப்பாகவே அமைச்சு கொள்வீங்கம்மா. 2019 5வது மாதத்திற்கு பிறகுதான், இன்னும் மே மாசத்துக்கு பிறகுதான் உங்களுக்கு 2வது திருமணத்திற்கான அமைப்புகளே உருவாகுது. ஆகவே அடுத்த வருஷம் நல்லா இருப்பீங்க. இந்த 2வது திருமண வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்தடுத்து வருகின்ற சனி புதன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்நாள் முழுக்க ரொம்ப யோகமான திசைகள்லாம் வர்றதுனால ரொம்ப நல்லா இருப்பீங்கம்மா. 2வது திருமணமும் அதன் மூலமாக நல்ல புத்திர பாக்கியம் எல்லாமே நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள்மா. மிக்க நன்றி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 2வது திருமணத்திலையும் சில விஷயங்கள் நான் நிறைய எழுதியிருக்கிறேன். என்ன எழுதியிருக்கிறேன்னா, பெரும்பாலும் அந்த வாழ்க்கையை வந்து அவசரப்பட்டு கெடுத்துக்கிறவங்க ஈகோ தான். அந்த காலத்தில் பெண்களை படிக்க வைக்கல, இந்த காலத்தில் எல்லாம் பெண்களை படிக்க வச்சிட்டோம். பெண்கள் தன்னுடைய காலில் சொந்த காலில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ பெரியாளா நான் பெரியாளா அப்படின்ற ஒரு சாதாரண ஈகோ வந்துருச்சு. குடும்பம் அப்படின்றதே நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய கலாச்சாரம்னு சொல்ல முடியாது. உலகத்திலே வந்து எல்லா ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், குறை இல்லாத ஆணும் கிடையாது, குறை இல்லாத பெண்ணும் கிடையாது. ஒருத்தருடைய குறைகளை அடுத்தவருடைய இதை வந்து கொஞ்சம் சகித்து கொண்டு அனுசரித்து போகிறதுக்கு தான் வாழ்க்கை. பெரும்பாலும் இங்கே எந்த புருஷன் பண்ணாட்டியும் கட்டிப்பிடிச்சி உருண்டுகிட்டு இருக்கிறவங்க கிடையாது அப்படின்றத நான் அடிக்கடி சொல்கிறேன். குழந்தைக்காக வாழ்கிறவங்க தான் நிறைய பேர். நிறைய பேர் வந்து என்னுடைய குழந்தைக்கு தந்தை எல்லாம் போயிடுவானே, என் குழந்தைக்கு அம்மா எல்லாம் போயிடுவாளே அப்படின்ற ஒரு அமைப்பு தான். அடுத்த நேரம் பார்த்துடலாம். வணக்கம் குருஜி. நேரம் சொல்லுங்க. வணக்கம் குருஜி. நேரம் சொல்லுங்க. லைன்ல இருக்கீங்க? இதுங்க வென் டிவி தானங்க. வென் டிவி தாங்க. டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணி பேசுங்கயா. கம்மி பண்ணி வச்சுங்க. நேம் சொல்லுங்க. ஒரே நிமிஷம்ங்க, அம்மா பேசுங்க. ஹலோ. சனிக்கிழமை இரவு 12:50 பிறந்தது. சனி நட்சத்திரம் ஆமாங்க. சனிக்கிழமை இரவு 12:50 இரவு 12:50 பிறந்தாரா? சதய நட்சத்திரம் கும்ப ராசி மேஷ லக்னம். கல்யாணம் தள்ளி தள்ளி போகுதுங்க. ஆமா, வயசு 37 ஆயிடுச்சு. 37. சதய நட்சத்திரம் கும்ப ராசியாமா? ஆமாங்க. சதய நட்சத்திரம் கும்ப ராசி. ஆமாங்க. அதாவது 10ஆம் தேதி நைட்டு தான் பிறந்திருக்கிறார். 9ஆம் தேதி நைட்டு 10ஆம் தேதி அதிக விடிஞ்சா 10ஆம் தேதி 12:50 பிறந்திருக்கிறாரு. துலா லக்னம் நம்ம வின் டிவிலேயே நம்ம அடிக்கடி சொல்றோமா, ராசி லக்னத்திற்கு 8ஆம் இடங்கள் செவ்வாய் சனி சம்பந்தப்பட்டாலே வந்து உங்களுக்கு திருமணம் தள்ளி போகும் அப்படின்றதான் அடிக்கடி ஒவ்வொரு நேருக்கும் சொல்றேன். எல்லா நேரம் இதை நிரூபிக்கிற மாதிரி தான் வருவீங்க. இந்த அமைப்பின்படி ராசிக்கு 8ல குருவும் சனியும் கடுமையான புத்திரதோஷ அமைப்பு உங்க மகனுக்கு இருக்கு. புத்திரதோஷ அமைப்பு இருந்தாலே திருமணம் என்பது வந்து புத்திர பாக்கியத்திற்காகவும் சந்ததி விருத்திக்காகவும் செய்யப்படுறதுமா. இந்த புத்திர பாக்கிய அமைப்பு இல்ல, புத்திர பாக்கிய அமைப்பு தாமதம்ன்ற போது ஒருத்தருக்கு 40 வயசுல தான் குழந்தை பிறக்கணும் அப்படின்ற அமைப்பு இருந்தாலே 38 வயசுல தான் குழந்தை இது அந்த பாக்கியமே கிடைக்கிற அமைப்பு வரும். புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய 5வது அதிபதி ஆகிய சனியும் புத்திரக்காரனாகிய குருவும் வந்து 12வீட்டில் மறைஞ்சு அதுவே ராசிக்கு 8வீடு ஆனதுனால மகனுக்கு இது வரைக்கும் 38 வயசு வரைக்கும் கல்யாணம் நடக்கல. இப்போ நடக்க போகிறது வந்து சனிதசையில் சுக்கரபுக்தி ஒரு 4 மாதமா 2 மாதமா இப்போ தாமா ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நடக்கின்ற தசாபுக்தி அவருக்கு சனிதசை சுக்கரபுக்தி கடந்த 2 மாதமா ஆகஸ்ட் மாதம் தான் அவருக்கு ஆரம்பிச்சிருக்கு. இந்த 2 மாதமாக தான் தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்பே அவருக்கு வருது. ஆகவே அடுத்த வருஷம் எந்த நேரத்திலையும் வருகின்ற ஜனவரி மாதத்துலேருந்து எந்த நேரத்திலையும் இவருக்கு கல்யாணம்
சுறுசுறுப்பா பாருங்க. சனி திசை யோக திசையும் ஆரம்பிச்சு இப்போ முதல் நேர் ஒருத்தருக்கு ஃபர்ஸ்ட் வரும்போதே அந்த 40 வயசு 24 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் நீங்கள் நல்லா இல்லைன்னு. அதே அமைப்பு தான் துலா லக்னத்துக்கு வரக்கூடாத குரு திசை வந்தாலே அந்த இளம் வயதில் வந்தாலே அந்த இளம் வயதில் என்னென்ன பாக்கியங்கள் கிடைக்கணுமோ அத்தனையும் தடுக்கும். உங்களுடைய மகனுக்கு 15 வயதிலிருந்து 31 வயது வரைக்கும் குருதசை நடந்தது. அந்த குரு ஆறாம் இடத்தோடு தொடர்பு கொண்டு நடந்தார். 15 வயசுலேருந்து 31 வயசு வரைக்கும் என்னென்ன கிடைக்கணும்? கல்வி கிடைக்கணும், கல்லூரி, பள்ளிக்கல்வி, கல்லூரி, நல்ல வேலை, குழந்தைகள், திருமணம், குழந்தைகள். இதை 31 வயசு வரைக்கும் குருதசை குரு தடுத்திருப்பார். அதன் பிறகு இந்த 6 வருஷமும் ஒரு சரியில்லாத 12ஆம் இடத்தோடு குருவோடு தொடர்பு கொண்ட சனியின் தசை நடந்து ராசி லக்னத்திற்கு 2ஆம் இடங்கள், 7ஆம் இடங்கள் எல்லாம் கெட்டு போனதுனால, அதாவது துலாம் லக்னத்திற்கு 7ஆம் வீட்டை உச்ச செவ்வாய் பார்க்கிறார், ராசிக்கு 8ஆம் வீட்டில் சனி இருக்கிறான்ற அமைப்பினால திருமணம் நடக்கவில்லை. வர்ற போன 2 மாசமா தான் தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரபக்தி ஆரம்பிச்சிருக்கு. இந்த அடுத்த வருஷம் ஆரம்பத்தில் ஜனவரி மாதத்திலிருந்து எந்த நேரத்திலையும் திருமணம் நடக்கும். ஆகவே சுறுசுறுப்பாக பொண்ணு பாருங்க. அடுத்த வருஷம் நிச்சயமா கல்யாணம் ஆகிடும். கல்யாணத்துக்கு பிறகு நல்லா இருப்பாரு. புத்திரபாக்கியம் தாமதம் தானே தவிர கல்யாணத்திற்கு பிறகு தாமதம் இல்லை. கல்யாணமாகி உடனடியா 1 வருஷத்துக்குள்ளேயே 1.5 வருஷத்துக்குள்ளேயே குழந்தைகள் பிறக்கும். ஆண் குழந்தை பெண் குழந்தை என்ன 2 குழந்தையும் உண்டுமா? ரொம்ப நல்லா இருப்பாருமா. வாழ்த்துக்கள்மா. அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம் குருஜி நேரம். ஹலோ. ஹலோ சொல்லுங்கம்மா. ஹலோ மேம், நாங்க வளசரவாக்கத்துல இருந்து பேசுறோம் மேம். பேசுங்கம்மா. என் பேர் வந்து கவிதா. என் பையனுக்கு கேட்கணும். என் பையன் வந்து 24/8/1997 பிறந்திருக்காங்க. 24/8/97 1997 பிறந்த நேரம் சொல்லுங்கம்மா. என்ன நட்சத்திரமா? இது நட்சத்திரம் வந்து எனக்கு கும்பம் லக்னம் சொன்னாங்க சார். ஏமா 24/8/1997 படிக்கிறாங்க. சரி, அவனுக்கு கொஞ்சம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சார். 21 வயசு வரைக்குமே நல்லா இல்லாத தசைதான் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க சொல்ற அமைப்புல வந்து கன்னி ராசி, ஒருவேளை இந்த ஜாதகத்தை தப்பா, டேட் ஆஃப் பர்த் தப்பா சொல்றீங்களான்னு தெரியலையம்மா. முதல்ல வந்து டேட் தாங்க சார், 24/8/1997 சார். உத்திராட நட்சத்திரம், லக்னம் வந்து கும்ப லக்னம் சொன்னாங்க சார். கும்ப லக்னம் தாம்மா, கும்ப லக்னம் தான். ஆனா கும்பல கிடந்தாமா, ராசி கிருத்திக நட்சத்திரமா வருது. சார் சார் ஒரு நிமிஷம், 24/8/1998 சார். ஐயோ, ஒரு மகனுடைய பிறந்த வருஷமே மறந்து போதாமா உங்களுக்கு? 98 சார், 98. ஒரு மகனுடைய பிறந்த வருஷமே மறந்து போன. எத்தனை குழந்தைங்கம்மா உங்களுக்கு? 2 குழந்தை சார். 2 குழந்தையில வருஷம் மறந்து போதுன்னா, அப்ப அந்த காலத்துல 12 பிள்ளையோட ராசியும் நட்சத்திரத்தையும் எல்லாத்தையுமே தெளிவா ஞாபகம் வச்சிருந்தவங்கள கடவுளுக்கு சமமா சொல்லணும்மா. நம்ம 2 குழந்தை பெத்து நம்ம குழந்தையோட வருஷம் என்னன்றதே நமக்கு மறந்து போகுது இல்லையா? அதெல்லாம் இல்ல, என்கிட்ட நீங்க சாரி கேட்கணும்னு அவசியமே இல்லம்மா. இப்பதாம்மா குழந்தைக்கு வந்து இதுவரைக்கும் வந்து சூரிய சந்திர திசைகள், அதாவது ஒரு கும்ப லக்னத்திற்கு நல்ல விதமான திசைகள் வந்து சூரிய சந்திர திசைகள், செவ்வாய் திசைகள் நல்ல பலன்களை கொடுக்கறது இல்லைன்றத நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த நேத்து வரைக்குமே அவனுக்கு வந்து சூரியன், சந்திரன், சூரியன் ஆரம்பத்திலே சூரியன், அதுக்கடுத்து சந்திர தசை, அதுக்கடுத்து செவ்வாய் தசை, ராகு தசைன்னு படிப்பை கெடுக்கின்ற ஒரு அமைப்புள்ள ஒரு தசையா தான் நடக்குது. அதே நேரத்தில் உங்க மகனுடைய ஒரு பெரிய சிறப்பு தான் சொல்லணும்னா, சந்திரனும் புதனும் பரிவர்த்தனையா இருக்கிறாங்க. கும்ப லக்னமாகி சந்திரனும் புதனும் பரிவர்த்தனையா இருக்கிறாங்க. கும்ப லக்னம்னாலே கொஞ்சம் நிதானமான மந்தமான அமைப்புகள் தான் எல்லாத்திலையும். வாழ்க்கையில இவரே கொஞ்சம் நிதானமான ஆளா தான் இருப்பார். படிடா படிடா படிடா, எந்திரா, சாப்பிட்றான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் நீங்க உனக்கு ஸ்க்ரூ கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம். லக்னாதிபதி நீ என்னம்மா, கரெக்ட் தானம்மா? கரெக்ட் தான் சார். எந்திரி எந்திரி எந்திரி, படி படி வா போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே
வாழ்நாள் முழுக்க எதையும் சார்ந்துகிட்டே இருக்கிற ஜாதகம். ஒரு தாயோ தகப்பனோ அடுத்து பொண்டாட்டியோ அதுக்கடுத்து புள்ளியோ யாரோ நண்பரோ யாரோ ஒருத்தர் சாயிரத்துக்கு தோல் கொடுக்கக்கூடிய ஒரு ஜாதகம். கும்ப லக்னம்னாலே நிதானம். லக்னத்தை வந்து லக்னத்தையே லக்னாதிபதி சுபத்துவம் இல்லாமல் நீசமாக இருக்கிறார். அங்கே சூட்சம வலுவும் இல்லை. லக்னாதிபதி நீசமாகிற சனி வந்து நீசமாகிறது நல்லது அப்படின்னாலும் அவர் அங்கே சுபத்துவமாக வேறு வகையில் மறைமுகமாக வலுப்பெற்றிருக்க வேண்டும். அந்த அமைப்பு இல்லை. ஆகவே எல்லாமே இவருக்கு கொஞ்சம் நிதானமாக தான் நடக்கும். சந்திரனும் புதனும் பரிவர்த்தனையாக இருக்கிறனால பள்ளி அறிவு இல்லைனாலும் கல்லூரி கல்வி அறிவு இல்லைனாலும் அனுபவ அறிவு இவருக்கு நிச்சயமாக உண்டு. ஒரு மெக்கானிசம் சம்பந்தப்பட்ட ஒரு நுணுக்கமாக நிதானமாக செய்யக்கூடிய ஒரு வேலையில் உள்ள ஒரு தொழிலை வந்து அவர் கண்டிப்பாக தேர்ந்தெடுத்துக்குவார். நீங்கள் ஒன்றும் 20 வயசு ஆகுதுன்னு ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். சூரிய சந்திர செவ்வாதசிகள் முடிஞ்சிட்டதுனால வாழ்க்கையில் கஷ்டப்பட மாட்டார். ஆரம்பத்திலேயே 20 வயசுக்குள்ளேயே எல்லா விதமான கஷ்டங்களையும் அனுபவிச்சிட்டாரு. ரொம்ப நிதானம் தான், ரொம்ப ஸ்லோவாக தான் இருப்பார். நீங்கள் ஒன்று செஞ்ச இந்த மாதிரி ஜாதகங்கள்லாம் நான் வந்து கிண்டல் பண்ணுவேன். டே சா புரண்டா தண்ணி கொண்டு வாடானா செத்ததுக்கு அப்புறம் கரெக்டா பால் கொண்டு வந்து நிப்பேன். என்னம்மா திருச்சியில இப்ப படிக்க வைக்கிறோம் சார், நீங்க படிப்ப நிறுத்திட்டான். ஆமாமா, எப்ப கூட நேத்து வந்திருக்கான் சார், ட்ரெயின்ல பஸ் பேக் 2 பேக் செல்போனு துணி எல்லாத்தையும் விட்டுட்டு நேத்து வரையில ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது சார். கேட்டா யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. பாருங்கம்மா, ஒரு தாயா உங்களுடைய வேதனை எனக்கு புரியுது. முடியல சார், நீங்க கேட்ட கேள்விக்கு கூட என்னால பதில் சொல்ல. கவலைப்படாதீங்கம்மா, கவலைப்படாதீங்கம்மா. பிறந்ததே வந்து குழந்தைகளை நல்லா வாழ வைக்கிறதுக்கு தான். நீங்க இங்க கவலைப்படுற அளவுக்கு இங்க ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல. அதே நேரத்தில் உங்க மகனுடைய படிப்புக்கு நான் கேரண்டி தர மாட்டேன். கவலைப்படாதீங்க. உங்க மகனுடைய ஜாதகப்படியே வந்து எல்லாமே நிதானமாக நடக்கும் தான் சொன்னனே தவிர நடக்காதுன்னு நான் சொல்லவே இல்லை. இது வரைக்கும் படிப்புக்கு நான் நல்ல பதிலே சொல்லலை. ஆனால் படித்தவங்க எல்லாருமே வந்து வாழ்க்கையை நல்லா சீராக நல்லா அமைச்சுக்கிட்டவங்க கிடையாதுமா. உண்மையே சொல்லப்போனால் 10வது படிக்காதவர்கள் தான் இந்த உலகத்துடைய எல்லா மெகா மில்லியனர்களும். உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி சொன்னும் 10வது படிக்காதவன். கல்வி அறிவு பள்ளி அறிவு இந்த அமைப்பு உங்கள் மகனுக்கு இல்லை. அது வந்து நான் வந்து வெளிப்படையாகவே உடச்சி சொல்லிடுறேன். படின்னா அவன் கண்டிப்பாக படிக்க மாட்டான். அதை விட ஒரு தொழிற்கல்வி அவனுக்கு கொடுங்க. ஒரு நுணுக்கமான மெக்கானிசமான அமைப்புகளில் ஒரு கலட்டி மாற்ற விஷயங்களில் பிரிச்சு சேர்க்கக்கூடிய விஷயங்கள் உங்க மகனுக்கு ரொம்ப நல்லா வரும். ரொம்ப இன்ட்ரெஸ்டா செய்வான். அது நீங்க எப்பயாவது உங்க மகன்கிட்ட உங்க கவனிச்சிருக்கீங்களா? நீங்க சின்ன வயசுல இருந்தே அவங்க ஒரு கார் எல்லாம் கூட சின்ன குழந்தையா இருக்கல எல்லாம் தனித்தனியா கலட்டி அதை வந்து அவங்க மாட்டுவாங்க சார். நான் சண்டை போடுவேன் சின்ன வயசுல அந்த இது இருக்கு. ஆனா நான் காலேஜ் படிப்பேன், நான் படிக்கணும்னு சொல்லி இப்ப திருச்சியில படிச்சுக்கிட்டு இருக்காங்க சார். படிப்பை பற்றி நான் கேரண்டி தர மாட்டேம்மா. நீங்கள் வந்து பெரும்பாலான பெற்றோர்கள் பண்ணுற தப்பை நீங்களும் பண்ணுறீங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், கல்லூரியில் படித்தவன் எல்லாருமே நல்லா இருக்கிறது இல்லை. படித்து பெரிய ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தவன் எல்லாருமே வாழ்க்கையில் நிறைய பேர் தோற்று போனவன் தான். 10வது படிக்காதவங்ககிட்ட தான் 1000 MBA வேலை செய்கிறாங்கன்றதை ஞாபகம் வச்சுங்க. உலகத்தில் இருக்கிற அத்தனை பெரிய பணக்காரனும் 10வது படிக்காதவன். கல்வி அறிவுக்கும் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கும் பணம் சம்பாதிக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லை. நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், ஒரு காலேஜ் படிச்சவன அவனுக்கு ஒரு 10,000-5,000 வேலையை வாங்கி கொடுத்துருவோம்னு நினைக்கிறோம். ஆனா 10வது படிக்காதவன் வேற விதமான இதுல இருக்கிறவன் தான் வந்து முனைப்பாக ஒரு தொழில கத்துக்கிட்டு அந்த தொழில அவன் முன்னேறி பெரிய பணக்காரன் ஆகிறான். அந்த அமைப்பு உங்க மகனுக்கு இருக்கு. நுணுக்கமான வேலைகள்னு சொன்னேன், உடனே நீங்க சொல்றீங்க பாருங்க, சின்ன வயசுலயே அவன் காரை கழட்டி மாட்டுவான்ட்டு. ஏன் பெரிய வயசானா அதே காரை கழட்டி மாட்டானா லட்சக்கணக்கில் சம்பாதிப்பானம்மா? கல்வி விஷயத்துல நான் வந்து நல்ல விஷயங்கள் சொல்றதுக்கு இல்ல. ராகுதசை இப்ப ஆரம்பிச்சிருச்சு. ராகுதசை இயல்பாகவே ஒரு வாலிப பையனுக்கு வந்து அந்த படிப்பு விஷயத்துல ஆர்வத்தை குறைக்கும் அப்படின்றதான் நிறைய நான் எழுதியிருக்கிறேன். ஆகவே தொழிற்கல்வி கொடுங்க. கல்லூரி படிக்கிறேன்னு சொல்றானா, அதை எவ்வளவு தூரம் படிக்க வைக்கிறதுக்கு உங்களுக்கு பொருளாதார நிலைமைகள் இடம் கொடுக்குதோ அதை படிக்க வைங்க. ஒரு 20 வயசு தானே, 2 குழந்தை தானே பெற்றுக்கிறோம். நம்ம ஒன்றும் 10-15 குழந்தை பெற்றுக்கலையே. வாழ்க்கையே குழந்தைகளுக்காக தானம்மா. அதுங்க நல்லா இருக்கிறதுக்காக தானே நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம கஷ்டப்படுறோம். இப்ப நீங்க கண்ணு கலங்குறது குழந்தை நல்லா இருக்கணும்னு தானே? அப்ப அந்த என்ன பண்ணுங்க, அவனுக்கு வந்து பெற்றோர்கள் நீங்க தான் உட்கார வச்சு எடுத்து சொல்லணும். அவனுக்கு விருப்பமானதை நீங்க படிக்க அனுமதிக்கிறதே அவனுக்கு செய்யற பெரிய சந்தோஷமான விஷயம். எல்லாருமே என்ன பண்றோம், நம்ம விருப்பத்தை குழந்தைகள் மேல திணிக்கிறோம். பேரண்ட்ஸ் பண்ற தப்பே அதுதான். நம்ம விருப்பம் என்னவோ, நான் டாக்டர் ஆகல நீ டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறோம். அவனுக்கு சயின்ஸ் சுட்டு போட்டாலும் வராது.
அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க, அவனை கொண்டு தம் பண்ணுவீங்க, அவன் படிப்புனாலே அலறி அடிச்சுட்டு வெளியில ஓடி போற ஒரு நிலைமையை கொண்டு வருவீங்க. அந்த தப்பை ஒருபோதும் செய்யாதீர்கள். உங்களுடைய குழந்தைக்கு என்ன விருப்பமோ அதை செய்யுங்க. என்ன ரெண்டு வருஷம் படிக்கணும்னு நினைக்கிறானா, படிக்க வைங்க, அதனால ஒன்றும் தப்பு இல்லை. எதிர்காலத்தை வந்து எப்படி இருப்பான் அப்படின்னு சொன்னா, 24 வயசுக்கு பிறகு ராகுதச சுயபக்தி முடிஞ்சதுக்கு பிறகு ராகுதச குருபக்தியிலேயே வந்து உங்க மகனுக்கு நல்ல விதமான மாற்றங்கள் ஏற்படும். பிற்பகுதியில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கும்ப லக்னமாகி சூரிய சந்திர செவ்வாதசைகள் இளம் வயசுலேயே முடிஞ்சிட்டதுனால அவனுடைய நெகட்டிவ் முடிய போற காலகட்டம் ஆரம்பிக்குது. 24 வயதிற்கு பிறகு தொழில் துறைகளில் அவன் நல்லா இருப்பான். கலட்டி மாற்ற வேலை, நுணுக்கமான மெக்கானிச வேலைகளில், அதாவது மெதுவாக செய்யக்கூடிய, மெதுவாக நுணுக்கமாக செய்யக்கூடிய வேலைகளில் உங்க மகன் வந்து ஒரு பெரிய தொழில் அமைப்புகளில், தொழில் ஸ்தாபனத்தில் வேலையாகவோ சொந்தமாக தொழில் வச்சோ பண்ணக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இருக்குமா. தனாதிபதி வலுத்திருக்கிறார், 9வது இடம் வலுத்திருக்கிறது, சந்திரனும் புதனும் பரிவர்த்தனையாக இருக்கிறார்கள். இந்த மாதிரி ஜாதகம் எதிர்காலத்தில் தொழில் துறையில் பணம் சம்பாதிக்கிறதுல தோற்று போகவே போகாது. அவன் என்ன படிக்கிறானோ அதை படிக்கட்டும், அதுக்காக ரொம்ப பெருசாக கோல்டு மெடல் வாங்கிடுவான் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இயல்பாக ஒரு சமூகத்தில் ஒரு அறிமுகத்திற்கு, ஒரு சமூகத்தில் வாழ்றதுக்கு தேவையான ஒரு கல்வி மட்டும் உங்க மகனுக்கு இருக்கும். அந்த கல்வியோடு அவனுக்கு அடுத்த தொழில் நிலைமைகள் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பையனை பத்தி நீங்க கண் கலங்கிறதுக்கு நான் அவசியமே இல்லை. அடுத்து நடக்க இருக்கின்ற குரு தசையும் சனி தசையும் வாழ்க்கையில் அவன் ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு சமுதாயத்தில் அந்தஸ்தில் கௌரவத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் நிச்சயமாக உண்டுமா. உங்க மகன் நல்லா இருப்பாமா? வாழ்த்துக்கள்மா. அழைத்து மிக்க நன்றி. அடுத்த நேர பார்க்கலாம். எப்போதுமே பெரும்பாலான பெற்றோர்களுக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி இதைத்தான் வந்து அவங்களுக்கு ரொம்ப இதாக நினச்சிக்கிறாங்க. அதாவது மகன் படிக்கலை அப்படின்னு சொன்னாலே வந்து இதாகிடுதே, நம்ம பிள்ளை வந்து வாழ்க்கையில் தோற்று போயிடுமோ, மற்றவர்களோடு போட்டி போட முடியாமல் மற்றவங்களோட இதாக போகாமல் பின்தங்கி போயிடுமோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிறாங்க. அதுதான் வந்து நம்முடைய பேரண்ட்ஸோடைய தப்பாகவும் இருக்குது. அல்லது இன்னொன்று, நான் இப்படி ஆயிடுச்சு, நான் இப்போ சொன்ன மாதிரி நான் டாக்டர் ஆகணும்னு நினச்சேன், நான் வந்து இன்ஜினியர் ஆகணும்னு நினச்சேன், ஆனால் என்னுடைய என்னுடைய வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு, என்னுடைய கனவுகளை என் குழந்தை மூலமாக நான் வந்து நிறைவேற்றிக்கிறேன் அப்படின்றதான் ஒரு தாயோட தகப்பனோட ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. இந்த இடத்துல தான் ஒவ்வொரு பேரண்ட்டும் நம்ம வந்து தப்பு பண்ணுறோன்றது உண்மை. ஒரு நேரம் பார்த்துடலாம். வணக்கம் குருஜி. நேரம் முத்து ஒசூர்லேருந்து பேசுகிறேன். சொல்ல, பிறந்த தேதி சொல்லுங்க. 71 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
மீனராசிக்காரங்க எல்லாருக்குமே வந்து போன வருஷம் ஒரு ஒரு வருஷமா வந்து பொருளாதார ரீதியா சிக்கல்கள் உண்டாகிற ஒரு காலகட்டம். இப்பதான் லக்னாதிபதி தசை ஆரம்பிச்சிருக்கு, 2020 வரைக்கும் சுயபுக்தி ஆரம்பிச்சிருக்கு. லக்னாதிபதி தசையில இப்ப தான் வயசு என்ன உங்களுக்கு 47 வயசாச்சா? ஆமா சார். துலா லக்னம் மீனராசி. இப்போ இப்போ ரெண்டு ஒரு 2-3 வாரமாகவே சில மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இப்போ இந்த குரு பயிற்சி வந்து மீனராசிக்காரங்க எல்லாருக்குமே ஒரு 40 வயதுகளில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு நிறைவான பலன்களை தரக்கூடிய ஒரு குரு பயிற்சி தான். சுக்கர தசை உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு. சுக்கரன் வந்து 2nd வீட்டில் குருவோடு சேர்ந்து 8th வீட்டை பார்த்து பலப்படுத்துகிற ஒரு அமைப்பில் இருக்கிறார். தொலைதூர இடங்களுக்கு போக போறீங்க. 8th இடம் 12th இடம் சுபத்துவமாக இருந்தாலே வந்து தூர இடத்துக்கு நகர்த்தி தான் வேலை கிடைக்கும். அந்த இப்போ பதில் சொல்லிட்டேன். நீங்க கேக்குறதுக்கு முன்னாடி பதில் சொல்லிட்டேன். தொலைதூர இடங்களுக்கு போக போறீங்க. அடுத்த வருஷம் ஏப்ரலுக்கு மேல அங்கதான் இருக்க போறீங்க. ஃபாரின்ல தான், ஒரு கிழக்கு திசை கண்ட்ரி, ஃபாரின்ல தான் போக போறீங்க. இந்த அமைப்பு தான் 8th இடத்து அதிபதி சுபத்துவமாகி 12th இடத்தை தொடர்பு கொண்டாலே தொலைதூர இடங்கள் தான். நான் ஃபாரின் நீங்க தமிழ்ல சொன்னேன், நீங்க இங்கிலீஷ்ல சொல்றீங்க. அவ்வளவுதான், ரெண்டு கண்ணா வித்தியாசம். 8th இடத்து அதிபதி வந்து வலுத்து இருக்கிறதுனால அடுத்த வருஷம் பிப்ரவரி மாதத்திற்கு பிறகு வந்து நிச்சயமா 2019 எந்த நேரத்திலையும் ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போய் அதன் மூலமா பிழைக்கிற ஒரு நல்ல அமைப்பு. ஒரு 20 வருஷம் அடுத்தடுத்து யோக தசைகளே வருது. அருமையான காலகட்டம். 2019 பிறகு ஒரு மாற்றம் ஏற்பட்டு அதன் மூலமாக தொலைதூர இடங்களுக்கு வெளிநாடுகளுக்கு போய் ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஆரம்பிச்சிருச்சு. மிக முக்கியமாக ஒரு 47 வயசுக்கு பிறகு இந்த மாதிரியான ஒரு சுக்கரதசை ஆரம்பிச்சிருக்கிறது ரொம்ப யோகம். பரம்பொருள் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்றத உங்களுடைய ஜாதகம் காட்டுது. ஆகவே 48 வயசுலேருந்து எல்லா விதத்திலையும் மிகவும் நன்றாக இருக்கக்கூடிய ஜாதகம். வெளிநாட்டுக்கு போய் சம்பாரித்து குடும்பத்தை நல்லா சந்தோஷமாக வச்சிருக்க போறீங்க. வாழ்த்துக்கள். அடுத்து மிக்க நன்றி. ஐயா, நேர்கள் கேட்ட சந்தேகங்களுக்கு மிக சிறப்பாக பதிலளித்தீர்கள். நன்றி, வணக்கம்.